ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்து ஸோ மைக் செட் மியூசிக் மைக் செட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துருப்பு. ஸோ இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை ஃபன் கலந்து வந்து உங்களுக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். கேமராமேன் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகேஷ் அவர் தான் வந்துருக்காரு. ஸோ அஜித் எடிட்டர் அரும் மூணு பேர் சேர்ந்து பயங்கரமாக சூப்பராக வந்து ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்றதான். ஃபஸ்ட்டு எந்த கண்டென்ட்ராக பேச போகிறோம் ஈகராக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஒரு கல்யாணம் வந்து நடக்குது. கல்யாணம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். என்ன பேச வச்சிருக்கியா? ஆனால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு செலவு நம்ம பண்ணுவோம்ல அது வந்து ரொம்ப கஷ்டப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு பொதுவாக என்ன பிரச்சனைனா பேனர் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பேனருக்கு வசூல் பண்ணுறது அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் பேனர் வச்சாதான்ப்போ அந்த கல்யாணம் கல்யாணம் மாதிரியே இருக்கும். ஏதாவது பேனர் சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. மற்றவர்களை போல பலவனா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. இங்கே வந்துட்டு ஒரு கல்யாணம் வந்துட்டு நடக்குது. ஸோ கல்யாணத்தில் என்ன பண்ணுறாருன்னா வேறு லாங்குவேஜ் அதாவது அதர் லாங்குவேஜில் இருக்கவங்க கல்யாணம் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கூட டக்குன்னு எந்த காமெடி ஞாபகம் வருதுன்னா கவுண்டமணி அந்த செந்தில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லொல்லா அப்படி சொல்லிட்டு போவார். அந்த காமெடி போட்டுவிடு. ஸோ அந்த காமெடி வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணாரு பொண்ணுக்கு போய் மாலை போடுறதுக்காக போடுறாரு. மாலை போட்டாலும் கல்யாணம் ஆகிட்டுன்னு அர்த்தம் போல. ஸோ நமக்கு தெரியாது கல்யாணம் எப்படிமா பண்ணுவாங்க. கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களா? நீ என்ன பண்ணுவே? நான் ஏதாவது உன்னை கல்யாணம் காட்சின்னு கூட்டிட்டு போயிருந்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி மாலை போடலாம் போறப்ப திடீர் அங்கேருந்து ஒரு பெண் அப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி துள்ளி குதிச்சு அப்படி போடுறதுக்கு வர்றாங்க. தலைமை வயசாயிருவாரு. விழுந்தியா விழுந்தியா அப்படின்னா ஒருவேளை முன்னாள் காதலியாக இருக்கலாம், மேபி பழிக்கு பழி வாங்கலான்ட்டு ஸ்பாட்டில் கல்யாணம் பண்ணலான்னு அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கலாம். பட் ஆனால் என்னன்றது தெரில. ஆனால் தலைவன் சூப்பர்மேன் பஞ்சிலேருந்து சூப்பர்மேன் பவர்லேருந்து அப்படியே வந்து தாய் வந்துட்டு என்னென்னா நீயோட தொடவே முடியாதுனாலும் கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். பட் ஆனால் அந்த பிள்ளையே வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் பட் ஆனால் ஏதோ பழைய காதல் கதை போல. பட் ஆனால் பார்க்கறது பயங்கரமாக ஃபன்னாக இருந்துச்சு அந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் கல்யாணத்துலேயும் யாராவது வந்து பார்த்துக்குங்க, அப்புறம் மாட்டிக்குவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நிறைய மனுஷங்களை வந்துட்டு சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி சந்திச்சுட்டே இருக்கிறப்ப முக்கியமான இந்த பர்சன் வந்துட்டு நம்ம பார்க்காம நம்ம லைஃப்பில் வந்துட்டு கடந்து போகவே முடியாது. அப்படி எந்த பர்சன்ரா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா பிச்சைக்காரங்க அப்படின்றது தெரியும். நம்ம எங்கே போனாலுமே அங்கே வந்துட்டு யாரோ ஒரு வந்துட்டு பிச்சை எடுக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் பார்ப்போம், நம்மளும் அவங்களுக்கு வந்து தானம் பண்ணுவோம் அப்படின்றது தான். பட் ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா நிறைய ஃபன்னான காமெடியில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. எப்படி காட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிச்சைக்காரன் ஒன் படத்தில் பிச்சைக்காரன் டூ படத்தில் தலைமை வேறு லெவலில் பெரிய பணக்காரனாக இருப்பார். பட் ஆனால் வந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. திடீர்னு ஒருத்தர் ரோட்டில் என்னடா ஒரு பிச்சைக்காரன் கையில் இவ்வளோ காசா, ஒரு பிச்சைக்காரன்ட்டு இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியம் அப்படின்ற மாதிரி எண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்காரு. பேங்க்ல வேலை பார்க்கறவரு கூட இவ்வளவு பணம் இருக்காது, எப்படி தலைமை வசூல் பண்ணாரு, பேசாம அந்த தொழில நம்ம இறங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதா கவும் அம்சா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷமா கூட அந்த பணத்தெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கலாம். அப்பயும் எப்படி இவ்வளவு பணம் வசூல் பண்ணாரு? ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வருது வருது. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதுக்காக நிறைய புது புது ஜானரில் புது புது விஷயங்களாக வந்துட்டு நாங்கள் இப்படிலாம் பண்ணி நாங்கள் வந்து ஓட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுற கடைக்கு போயிட்டு அயன் பண்ணுற மாதிரி அயன்லாம் பண்ணி கொடுத்தேப்பா, நான் இப்படி அழகாக அயன் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இதே மாதிரி எனக்கும் நீ ஓட்டு போட்டுருந்த சீட்டு தரியா அப்படின்ற ஒரு சீட்டு கொடுத்துற எப்படி உங்களுக்கு ஓட்டு வரும், அதுவும் ரைட்டு தான், அது பழைய காலமே தடா நம்ம ஒன்று குடமுழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி கொடுக்குறாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டீ கடையில் போயிட்டு டீ ஆற்றிட்டு அப்படியே அப்படி கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படி மாஸ்டர் மாதிரி அப்படி அந்த கோபி சுதாகர் காமெடி கூட பார்த்துருப்பீங்க. அந்த காமெடி பார்த்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸா அந்த மாதிரி தான் தலைவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தோசை சுட்டு தர்றது, மாவெடுத்து ஊத்துறது, நாங்களாம் கல் தோசை பயங்கரமா கொடுப்போம், என் கல்லை விட்டு அறியாம எங்களுக்கு ஏதாவது ஓட்டுக்கிட்டு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விதமா வந்துட்டு வாக்கு வந்து சேகரிச்சுட்டே இருக்காங்க. இங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்கள் உங்களை விட ஒரு படி மேல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா போயிட்டு துணி அவங்க வீட்டுல இருக்க அழுக்கு துணியை வாங்கி ஏமா அந்த துணி எங்கே கொண்டா எங்க எங்க வேணாங்க வேணாங்க குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எல்லாம் தோச்சி போட்டுட்டு நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாரு, தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்கட்டு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, அவங்க கூட அனுதாபத்தில் ஓட்டு போட்டுருவாங்களோ கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனால் இது புது மெத்தடாக இருக்குப்பா, இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன், வாங்கிடுவீங்க. மூணாவதாக வந்துட்டு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு லவ் அப்படின்றது பயங்கரமாக இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு லவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுக்குலாம் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும், பல பேருக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது, குச்சமே இல்லை.
வந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து யோசிக்கிற அளவுக்கு இந்த ஒரு கப்பல் ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு பயங்கரமாக பேசியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு 2 இயர்ஸ் பேக் முன்னாடி வந்து ஐ லாஸ்ட் மை லெஃப்ட் விஷன், ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் என்னை விட்டு போயிடு நீ ஏன் போல எங்க போறது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு தான் வந்து கண்ணு இடையில தெரியாமல் போயிடுச்சு, நீயா என்னை விட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ அவர் வந்து கியூட்டா எங்க போறது, எங்கடா போறது, இது ஒரு வழி பாதை, போனா திரும்பறது உயிர் மட்டும்தான், பொண்ணு விட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லவ் இருக்குல்ல அது வேற லெவலுங்க. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்க தான், பசங்க லவ் தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ரெண்டு பேரோட ஈக்குவலான ஒரு லவ் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு என்னதான் பிளைனில் வந்து ப்ராப்ளம் தான், நான் அவன் கூட இருப்பேன்டா, உன்னை தாண்டி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவு தெரியுது. அஜித் எடிட்டர், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை ராஜா, நமக்கு அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை, பட் ஆனால் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்போ லைஃப்பில் உண்மையான லவ்வை தக்க வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப் வந்துட்டு முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது ரெண்டுமே இல்லாத மொபைல் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி வந்து பார்க்க முடியாது. ஒரு 90% ஆஃப் மொபைல்ஸில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாட்ஸ்அப் ரெண்டு இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு வாட்ஸ்அப் அப்படின்றதுல ஸ்டேட்டஸ் அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மனசில் உள்ள விஷயங்களை ஸ்டேட்டஸாக சில பேர் வந்து போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினாக அவுட் வச்சிருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு சோக செஞ்சு போட்டிருப்பாங்க, அடுத்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜாலியாக வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீ என்ன நினைக்கிற? குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி காலை உடச்சி ஆட சொல்லுகிற உலகம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் நான் இப்போ வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்றது ஒரு சோகப்பாட்டு போட்டால் ஒரு 10 பேரில் ஒரு 4 பேராவது ஏ ஏன்டா எதுக்குடா சோகமாக போட்டிருக்கேன் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சில பேர் காண்டக்டில் வந்துட்டு இவன் சோகமாக இருக்கான், இவன் எப்போவுமே சோகமாக தான் இருப்பான், சரி தூக்கி விட்டேரி அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. உங்கள் இதில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சோகமாக ஸ்டேட்டஸ் போடுறது யார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினாக விட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுவும் யார் அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு கீழே வந்து சொல்லுங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபோனை ஒரு 10 நிமிஷம் தூக்கி அந்தர வச்சுட்டிங்கன்னா இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. ஃபோனில் செலவு பண்ணுற நேரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மக்களோட செலவு பண்ணுற நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்களேன், செலவு பண்ணே காசு இல்லடான்றீங்களா, பரவாயில்ல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயம் வந்து பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி சரி எதாவது பார்க்கலாம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு வீடியோ பயங்கரமாக வந்து சிரிக்க வச்சிச்சு. நம்ம வந்துட்டு பொதுவாக நம்ம ஊரில் வந்து திருவிழா அப்படின்னு சொல்லிருந்தாலும் நம்ம வந்து கலர் கலராக வந்துட்டு அப்பா அம்மாலாம் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே உள்ள முட்டாயெலாம் வாங்கி தின்னுட்டு பெரிய பெரிய பொம்மை கேட்டால் நம்மளை வாங்கி தர மாட்டாங்க, அதோட சோகத்தோடு வீட்டுக்கு வந்து சேருவோம், மறுநாள் திருப்பி போய் ஏதோ சோறு கீறு போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்துட்டு அப்படி சாமி அப்படி ஒரு பயங்கரமாக உக்கரமாக அப்படி வந்து நின்றுட்டு இருக்கப்போ தெய்வவாதிரி அங்கேயிருந்து வந்து அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஏ இன்னும்மா சாவி பார்த்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க, நீ கேட்டால் இப்படி சிரிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு அங்கேருந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி அழுதுட்டு அப்படிலாம் வந்து கிட்டக்கு வந்தானே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லேயே வந்துட்டு இனிமேல் யாராவது சாமி விசப்பட்டு கையில் 60 ரூபா வச்சுருக்க போகிறாங்க, கொஞ்சம் பார்த்து போயிட்டு சிரிக்க. பட் ஆனால் வந்துட்டு சொல்லணும்னா அந்த அருள் பக்தி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு சில எக்ஸ்பிரஷன் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனும் சரி எக்ஸ்பிரஷனும் சரி நம்மளை பயங்கரமாக சிரிக்க வச்சிடும். ஸோ இந்த வீடியோவும் பயங்கரமாக வந்துட்டு சிரிக்க வச்சிச்சு. இந்த வீடியோ பார்த்தோன்னா உனக்கு என்ன தோணுது, நீ சொல்லி முடிச்சு விடுறா என்ன பேச வச்சிருக்கியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்தியன் கிரிக்கெட் டீம் இதில் வந்துட்டு என்னடா நடக்குது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் சர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி எல்லாரும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம ஒரு பக்கம் வின் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பட் ஆனால் கேஎல் ராகுல் அவரை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ஒரு ஸ்டைலிஷான ஒரு பேட்ஸ்மேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய கெட்டான சூழ்நிலையில் மேட்ச் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கார், கொடுக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கார், இதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் கேஎல் ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைப்ஸாக பயங்கரமான ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து சின்னதாக ரெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை அவருக்கு ரெஸ்ட்டெலாம் கிடையாது, நீங்கள் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுங்க, ரெஸ்ட் கிடையாது டெஸ்ட் மேட்ச் தான் உண்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க. அந்த மோசமான பர்ஃபார்மன்ஸில் ஒன்று ரெண்டு கிளிப்பாக வந்து பாருங்கள். One second.
ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தா சுமன் கில் அவர் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ரெண்டு டபுள் செஞ்சுரி, ஒரு செஞ்சுரி, அப்புறம் செஞ்சுரி செஞ்சுரி செஞ்சுரின்னு ஒரு பக்கம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங்கில் வந்து கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டல்லாக வந்து கொடுத்துருக்காரு. ஏன் சுமன் கில்லை வைக்கல அப்படின்ற கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு க்வெஸ்டின் மார்க்காக இருக்குது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை நீங்கள் 300 ரன் டீமுக்காக அடிக்கிறோம், நம்ம வந்து 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் 300 ரன் 400 ரன் அடிக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கல ஒரு பேட்ஸ்மேனை ஏன் அந்த இடத்துல பிளேஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி சஞ்சீவ் சாம்சன் பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம், இந்த வாட்டி சுமன் கில்லை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புக்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இன்னமும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கே எல் ராகுலுக்கும் ஒரு சின்ன பிரேக் கிடச்சிச்சுன்னா திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகி உள்ள வரத்துக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். மேக்ஸிமம் இந்த தேர்டு டெஸ்ட் மேட்ச்சில் அவர் வந்துட்டு கே எல் ராகுல் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் போக போக தான் தெரியும் சுமன் கில்லோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி ஈகராக வெயிட் பண்ண பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம். देंगे तना तेरे दोस्त तेरे मित्र एचआर का डी नंबर मतलब बदमाशों का शेर. நெக்ஸ்ட் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது கோளாறு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்துட்டு எல்லா கேங்கிலும் ஒருத்தர் இருப்பான், அது வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருப்பான் கேங்கில். அதே மாதிரி அந்த கேங்குக்குன்னு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒருத்தர் வந்து கேட்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பான். பட் ஆனால் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரை பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோளாறு கேங்னு ஒன்று இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்ம ஒரு நல்ல பையன் சிக்கிக்கிட்டோம்னா நம்ம மாட்டி நம்மளை வச்சு செய் செய்யும் செஞ்சு விட்டுருவாங்க. அது மாதிரி பைக்கில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் பைக்கில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வேகமாக வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கப்போ பின்னாடி உட்காந்து இருக்கிற எல்லா கடவுள்கிட்டே எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் செத்து விட்றா அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரி யோசிச்சிருக்கடா, ஸோ அவன் அந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ இல்லை மச்சான் வேணாம் மச்சான் பொறுமையாக போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏய் நாலா பிள்ளை நாங்களாம் யார் அப்படின்ற மாதிரி இவர் வந்து வெட்டிட்டு சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே நம்ம பழைய கால நினைவுகள்லாம் ஞாபகம், நம்மளே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த மெச்சூரிட்டி இல்லாத வயசில் அப்படி பைக்கெல்லாம் ஓட்டுறப்ப அப்படி பயங்கரம் ஹாய் 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 கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்மளாக வந்து போட்டுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இவரும் வந்துட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வீடியோவும் பாருங்கள். உங்க குரூப்லயே ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருப்பாப்ல, அப்படி இருந்தா அது யாருன்னு கண்டிப்பா வந்துட்டு சொல்லுங்க. பட் ஆனா பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு நீ தான் ரொம்ப பாவம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஜஸ்டின் கேமராமேன் ரோகேஷ் அண்ட் எடிட்டர் அஜித். டாடா பை பை, டேக் கேர்.